அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் இருந்து சேலத்திற்கு செல்ல 277 கிலோமீட்டர் தூரத்திற்கு பசுமை வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மதிப்பு 10,000 கோடி ரூபாய் ஆகும். இந்த 8 வழிச்சாலையானது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் வழியாக சென்னையை வந்தடையும். இதனிடையே இந்த 5 மாவட்ட விவசாயிகளும் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி போடப்படும் இந்த சாலை வேண்டாம் என்று போராடி வருகின்றனர். இருப்பினும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்து வருகின்றனர். இந்த சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இது குறித்து மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் மன்சுக் எல் மந்தவியா அவர்கள், சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டம் மூலம் 68 கிலோமீட்டர் பயண தூரம் குறையும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த திட்டத்தை கைவிடும் எண்ணம் மத்திய அரசிடம் இல்லை என தெரிவித்துள்ளார். எனவே தேவையற்ற போராட்டங்களை கைவிடுவதே நல்லது. நன்றி.